என் தங்கமே யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே வராது அந்த துறவிக்கு அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் ஒரு சிசியருக்கு ஆர்வம் உடனே துறவி விளக்கினார் ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் வழக்கம் அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு இப்படி அஜாக்கிரதையாக முட்டிவிட்டது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தால் அது வெற்று படகு காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து மோதி இருக்கிறது என் கோபத்தினை அந்த வெற்று படகிடம் காட்டி என்ன பயன் யாராவது என்னை கோபப்படுத்தும் போது இதுதான் நினைவுக்கு வரும் இதுவும் வெற்று படகுதான் என்று அமைதியாக விட்டுவிடுவேன் ஞானம் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரலாம் வெற்றியை அடைவதற்கு முயற்சி செய்தால் மட்டும் போதாது தோல்வியை தாங்குகிற மனவலிமையும் வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழி வரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உன்னை உச்சாணி உயரத்தைத் தொட நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல விதையாய் கீழே உன்னை நான் தான் தூவுகின்றேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் பொது முயற்சிகள் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கி கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய அதை போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து பானமாய் படந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப்போகின்றாய் அதற்குத்தான் இந்த சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழ அல்ல மேலே உயர்ந்து செல்ல உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூவியுள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல்லல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் கொஞ்ச தூரம்தான் அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கின்றாய் ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கி கொள்ளும் காலம் வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது என் தங்கமே இதில் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் கலங்கிய விழிகளோடு காத்திருந்தாய் அல்லவா உனக்கான நல்ல நேரம் குறித்து வந்துள்ளேன் சாயப்பா சொல்லை தட்டாதே தங்கமே வெவ்வேறு தெய்வங்களுக்கும் ஆன்மீக குருக்களுக்கும் மரியாதை செலுத்துவது என்பது நல்லது ஆனால் எல்லா ஞானிகளும் கூறியுள்ளபடி நம்பிக்கை என்பது இறுதியில் ஒன்றி மீது இருக்க வேண்டும் ஆன்மீக வளர்ச்சி பயணத்தில் ஒருவர் தம் குருவை தனக்குள்ளேயே தேட வேண்டும் பாபா நமக்குள் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுவிட்டால் வேறு எங்கு செல்வது என்ற கேள்வியே ஏன் எழப்போகிறது வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு தேவ தேவதைகள் பின்னால் ஓடுவதையும் வெவ்வேறு கோவில்களுக்கு அலைவதையும் விடுத்து பாபா ஒருவரையே உறுதியாக பற்றிக்கொள் தனது பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவர் நம் சாய் பாபா பாபாவின் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை உணர மட்டுமே முடியும் பாபாவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து என் பாபா நாம் அம்ஜபித்து வாழ்ந்தோமானால் நம்மை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகி செல்வதை நம் அனுபவத்தில் உணர முடியும்